வள்ளியம்மாள் ப்ரொடக்ஷன் வழங்கும் கமல் கோவிந்தராஜ் நடிக்கும் புறநகர் நவம்பர் 20 அவங்க ஓடிடிக்கு மட்டும் இந்த மாதிரி இதை கொண்டு வரல. ஆன்லைன் நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், நியூஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப் எங்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் யூடியூப் வந்து இன்னும் ஆம்பிட்டுக்கு வரல. உண்மையை கொண்டு வரது யார்? ஏன்னா மின்ஸ்ட்ரீம் மீடியா பயப்படுவாங்க, அவங்க லைசன்ஸ் போயிடும் அப்படின்னு பயப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வர்றது கிடையாது. அப்போ வந்து உண்மைத்தன்மையை கொண்டு வரது இந்த மாதிரி பேக்டோர் மீடியாஸ் தான். எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே இன்டர்நெட்டுக்கு வந்துருச்சு, அதனால இது காலத்தின் அவசியம்னு சில பேர் சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட நம்ம இதெல்லாம் ஒரு 5-6 வருஷமா அந்த ஃபேஸ்புக்கு அது இது எல்லாத்தையும் பார்த்துன்னு தானே இருக்கும். அப்போ திடீர்னு இதுக்கு போட வேண்டிய ரெஸ்ட்ரிக்ஷன் போட வேண்டிய அவசியம். ரெஸ்ட்ரிக்ஷனே ஏன் போடுறாங்க? நீ அதை மீறக்கூடாதுன்னா மீறிட்டீங்கன்னா அடுத்து தண்டனை தான். அவங்க தன்னை யாரும் விமர்சிக்கிற கூடாதுன்னு அவங்களுக்கு தானா போட்டுக்கிட்ட ஒரு பாதுகாப்பு தான். ஸோ அப்பாடா நமக்கு மீன் போடுற வேலை மிச்சம். அப்போ பாஜக வந்து இதற்குமே விமர்சனத்துக்கு உள்ளாகாது அப்படிங்கிற அந்த சந்தோஷம் தான் அவங்கள வந்து இதை வரவேற்க வைக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே. என்னென்னா ஓடிடியில் வந்து பார்த்திங்கன்னா விளையாடக்கூடிய படங்கள், செய்திகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறையா கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழே வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம், INBக்கள் கீழே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது வந்து கருத்து சுதந்திரத்தை வந்து தடுக்கிற மாதிரி ஒரு விஷயமா பார்க்க முடியுமா சார் இதை? இல்லை, இப்போது நீங்கள் அப்படி அது ஓரளவுக்கு பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஃப்ரீ டு ஏர் பிளாட்ஃபார்ம் இப்போ ஓடிடி அப்படிங்கிறது வந்து ஓவர் த டாப்னு சொல்கிறது, அதில் வந்து சென்சார்ஷிப் கிடையாது. சென்சார்ஷிப் இல்லை அப்படிங்கும்போது அவங்க ஓடிடிக்கு மட்டும் இந்த மாதிரி இதை கொண்டு வரல. ஆன்லைன் நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், நியூஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஓடிடியில் வந்து சென்சார்ஷிப்புங்கிறது வந்து அதிகமாக இப்போ சினிமா ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் கொடுக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து கான்செப்ட். அது இங்கே சென்சாருக்கு பதிலாக அங்கே சென்சார், ஒரே சென்சார் தான். சென்சார் பண்ணி நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணதில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. என்ன இப்போ சமீபத்தில் வந்த சில படங்கள் மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரணசிங்கம், கணவர் பேர் ரணசிங்கம் படம் பார்த்தீங்க, அதில் கிளைமேக்ஸில் அந்த நாயகி சொல்கிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு வரும். ஆனால் அந்த கதைக்கு ஒட்டி ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க அந்த இறுதி காட்சியில். அதெல்லாம் கொஞ்சம் இதுக்கு மேலே நம்ம வியூவர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. இதில் கவலை தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நியூஸ் சேனல்ஸ் தான். இப்போ ஆன்லைன் நியூஸ் சேனல்ஸ், யூடியூப்பில் இயங்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ், யூடியூப் வந்து இன்னும் ஆம்பிட்டுக்கு வரல. நீங்கள் நியூஸ் நீங்கள் ஒரு நியூஸ் அண்ட் மீடியா ஹவுஸாக நீங்கள் வந்து ரெக்கக்னிஷன் வாங்கியிருக்கணும். INB கைட்லைன்லேருந்து இன்னும் வந்து நீங்கள் வந்து கிளியரான கைட்லைன்ஸ் இன்னும் வரல. நாங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறோம் தான் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி தான் வந்து கைட்லைன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் காத்தால படித்த நியூஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து யூடியூப்பில் எது எது கவர்ன் ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணி இயங்கக்கூடிய INB மினிஸ்ட்ரியில் அங்கீகாரம் பெற்ற மீடியா ஹவுசஸும் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச 2-3 சேனல் இருக்குது. அது தவிர இப்போது சில பேர் வந்து டிவிலேயும் நியூஸ் சேனலாக இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுடைய நியூஸ் ஃபீடு வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப்லேயும் வரும். அதையும் நம்ம பார்க்குறோம். சில பெரிய இப்போ புதிய தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக யூடியூப் சேனலே வச்சுருக்காங்க, அவங்க சோஷியல் மீடியாவில் அதுலேயும் சேனல் வச்சுருக்காங்க. பட் அவங்கெல்லாம் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு பண்ணுறாங்க, நியூஸ் ப்ரொவைடர் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த கண்ட்ரோல்ஸ் விதிக்கப்படும். பட் ஓவரால் யூடியூப்பில் எல்லா சேனல்ஸுக்குமே இவங்க தடை விதிக்கணும்னு போனால் கஷ்டம். அதே மாதிரி இவங்க இன்னொன்று கிளாரிஃபை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சிலது வந்து சமூக ஊடகங்களை மட்டுமே, நான் பிரிண்ட் மீடியாவை சொல்கிறேன், டிஜிட்டல் பிரிண்ட் மீடியா, இது வந்து விஷுவல் மீடியா நம்ம இப்போ பேசினோம், லைக் புதிய தலைமுறை நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே. டிஜிட்டல் பிரிண்ட் மீடியாவை பொறுத்த வரைக்கும் சமூக ஊடகங்களை மட்டுமே பயன்படுத்தி இயங்குகிற சில நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது, நியூஸ் போர்ட்டல். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம், இந்த print.in ஒரு வெப்சைட் இருக்குது. அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் தான் நியூஸே போடும். அது வந்து மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லாத பல உண்மைகளை அந்த நியூஸ் சேனல் சொல்லும். நிறைய விஷயங்கள் அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் போட்டிருப்பாங்க. நிறைய கேதர் பண்ணி, நிறைய கதைக்கு பின்னால் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க போடுவாங்க. அவங்களுக்குலாம் இது பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நிறைய விஷயங்கள் உண்மைகளை கொண்டு வரதே அந்த மாதிரி சேனல்ஸ் தான். அவங்களுக்கு இது பாதிப்பு ஏற்படும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கரு சுதந்திரம் தலையீடு தான். இப்போ நிறைய ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபேஸ்புக்கில் எழுதுகிறவங்க வந்து என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, இது வந்து கருத்து சுதந்திரத்தை பாதிக்கிறத தாண்டி ஒரு மக்களுக்கு ஒரு உண்மையான விஷயத்தை கொண்டு போகிறத தடுக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். உண்மை, அதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் அச்சமே அது ஒன்று தான். ஏன்னா வந்து ஒரு உண்மைத்தன்மையை கொண்டு வர்றதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொண்டு வராது. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அப்படி இப்படி போட்டிங்கன்னா கூட அங்கேருந்து உங்களுக்கு INB மினிஸ்ட்ரியிலேருந்து, ஏன்னா ஆன்லைன் மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டென்ட்டை ஸ்டாப் பண்ணோன்னா அவங்க 5 நிமிஷம் கேப்பில் கண்டென்ட்டை லைவ் கண்டென்ட்டே ஸ்டாப் பண்ணலாம்.
பட் உண்மையை கொண்டு வருது யார்? ஏன்னா மின் ஸ்ட்ரீம் மீடியா பயப்படுவாங்க, அவங்க லைசன்ஸ் போயிடும் அப்படின்னு பயப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வர்றது கிடையாது. அப்போ வந்து உண்மைத்தன்மையை கொண்டு வருது இந்த மாதிரி பேக்டோர் மீடியாஸ் தான். ஆக்சுவலாக நடந்தது என்ன, நாங்கள் போய் கலா ஆய்வு செஞ்சோ இல்லை வந்து அங்கே இருக்கிற லோக்கல்ஸ்ட்டை பேசியோ ஒரு ஃபோட்டோ எடுத்தோ, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டாததை இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் தான் காட்டும். அப்போ அதுக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும். பட் நம்ம கைட்லைன்ஸ் வந்தப்புறம் தான் சொல்ல முடியும். பட் ஹை லெவல் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறத விட என்ன நீங்களாம் செய்யக்கூடாதுங்கிறது தான் இப்போ அதிகமாக வந்திருக்கு. ஸோ இப்போது நெட்ஃப்ளிக்ஸ், இப்போ இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ஆர் ப்ரைம், இதெல்லாம் கொஞ்சம் ஹைலி ரெகுலேட்டட். யூஎஸ் மாதிரி நாடுகள்லாம் வந்து வளர்ந்த நாடுகளில் ஹைலி ரெகுலேட்டட், ஆனால் கட்டுப்பாடுகள் கிடையாது. அவங்க வந்து இப்போ ஒரு ஒரு படம் போடுறாங்க அப்படின்னா அந்த ரேட்டிங் கரெக்டாக போட்டுடணும், அதுக்கப்புறம் பார்க்குறதும் பார்க்காததும் மக்களுடைய விருப்பம். அதேமாதிரி அங்கேயும் இதேமாதிரி நியூஸ் ஃபீட் சேனல்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பெரிய கட்டுப்பாடெலாம் கிடையாது. அன்லஸ் ரொம்ப டேமேஜிங்காக ஒரு ஸ்டோரி வருது அப்படின்னாலே ஒழிய இந்த மாதிரி இழுத்து பிடிச்சலாம் அது. பட் கட் இவங்களோட கைட்லைன் என்னங்கிறது நமக்கு பார்த்தா தான் தெளிவான ஒரு கருத்து இதில் சொல்ல முடியும். சார், இப்போ மத்திய ஒலிபரப்புத்துறையின் கீழ் வரக்கூடிய இந்த ஓடிடி கட்டுப்பாடு என்பது மக்களுக்கு வந்து ஆபத்தானதா இல்லை இது ஆரோக்கியமானதா? ரெண்டு வகையிலையும் சொல்லலாம், ரெண்டு வகையிலையும் சொல்லலாம். எப்படி ஆரோக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து சில ஆன்லைன் கண்டென்ட்ஸ் வந்து குழந்தைங்க பார்க்கக்கூடாது இல்லை வந்து இதுவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அவங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. இப்போ அந்த ஓரளவுக்கு அந்த கண்ட்ரோல் வரும். இப்போ ஓடிடியில் நீங்கள் வந்து யூவில் இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எல்லா குழந்தைங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும்னா இந்த இந்த கண்டென்ட்டை தூக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சரி, இந்த மாதிரி இந்த ஆன்லைன் அப்யூஸ் இதெல்லாம் கொஞ்சம் தடுக்கப்படும். ஆமாம், எக்ஸ்பிளிசிட் மூவி சீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் ஆகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது கூல். ஆனால் ஆபத்தானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே ஆபத்தாகுதுன்னா நியூஸ் சேனல்ஸ், இந்த நியூஸ் சேனல்ஸோடைய ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல்ஸோடைய சுதந்திரம் பறிக்கப்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அங்கே தான் வந்து பிரச்சனையே. இப்போ என்னென்னா ஒரே மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க எல்லோரும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதே நியூஸை தான் சொல்லும். இப்போ பின்னாடி இருக்கிற மீடியாவும் ஜஸ்ட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சதுனால அவங்களும் அதை தான் சொல்லி ஆகணும், இல்லைனா அவங்க வந்து அதுக்கு மேலே பப்ளிஷே பண்ண முடியாது, பப்ளிஷ் பண்ணாமல் கட் பண்ணிவிடுவாங்க. பட் இது வந்து இந்த 60 வருஷம் இப்போ எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே இன்டர்நெட்டுக்கு வந்துட்டு, அதனால் இது காலத்தின் அவசியம்னு சில பேர் சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட நம்ம இதெல்லாம் ஒரு 5-6 வருஷமாக அந்த ஃபேஸ்புக்கு அது இது எல்லாத்தையும் பார்த்துன்னு தானே இருக்கும். அப்போ திடீர்னு இதுக்கு போட வேண்டிய ரெஸ்ட்ரிக்ஷன் போட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜம்மு காஷ்மீரில் வந்து இவங்க 370 சட்டவரைவை தூக்கின போது அங்கே என்ன நடக்குதுங்கிறது வந்து மெயின் ஸ்ட்ரீம் எதுவுமே காட்டலை. 5G சர்வீசஸ் கட் ஆகி அங்கே வந்து பாதி பேர் ரோடுக்கு போக முடியாமல், ஃபோன் பண்ண முடியாமல், அங்கே இருக்கிறத காமிச்சது எல்லாமே பேக் இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட் மீடியா தான் காமிச்சது. இப்போ அதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடும். சோஷியல் மீடியாலாம் தகவலே வந்தது. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடும். அதேமாதிரி ஹத்ராஸில் வந்து அந்த குழந்தை வந்து அந்த பெண் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யும் போது அங்கே இருக்கிற ஸ்டேட் மீடியா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிச்சு, எந்த ஒரு நியூஸ் கூட வெளியே போகாமல் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பிரியகாந்தி யாருமே அலோவ் பண்ணல, யாரையுமே அலோவ் பண்ணல. கேரளாலேருந்து போனவரை போய் யூஏபிஏ அந்த கப்பான்னு பேர் ஒரு பேர், அவரை போய் இன்னும் வரைக்கும் என்ன சார்ஜில் உள்ளத்துக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லாமல் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சைனா மாதிரி ஒரு இரும்பு கரம் கொண்டு அங்கே மீடியா நசுக்கப்படும் போது அங்கே இருக்கிற சோஷியல் மீடியா யூசர்ஸ் தான் என்ன நடந்தது அப்படிங்கிறத நைட்டு காலங்காத்தால அதிகாலையில் அவசரமாக அந்த பொண்ணுடைய உடம்புல எரிச்சதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வீடியோ எடுத்து போட்டாங்க. இப்போ அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துன்னா பாதி பேருக்கு மக்களுக்கு உண்மையே தெரியாமல் போயிடும்ல. இந்த சைடு தான் கொஞ்சம் டேஞ்சரஸ். அவங்க வந்து மூவியை ரெகுலேட் பண்ணட்டும், செய்திகள் சேனலில் ஆன்லைனில் போடுறது அதில் வந்து கட்டுப்பாடுகள் அதிகமாக விதிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. சார், இப்போ சீனாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து இப்போ 5 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு உட்பட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ கொரோனா வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து வந்து ரிப்போர்ட் அவங்க கொடுத்தனால அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கு. அது மாதிரியான சம்பவங்கள் இங்கே அதிகமாக வர வாய்ப்பு இருக்கா சார்? அடுத்த ஸ்டேஜ் அதானே, முதல்ல ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்கள் மீறிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை, அதுக்கப்புறம் வந்து பெனால்ட்டி, கேன்சல் இது லைசன்ஸ் கேன்சலேஷன், இது அது இப்போ ரெஸ்ட்ரிக்ஷனே ஏன் போடுறாங்க? நீ அதை மீறக்கூடாதுன்னா மீறிட்டீங்கன்னா அடுத்து தண்டனை தான். அப்போ இது வந்து ஒரு சர்வதிகார போக்கா தெரியலையா? அதுதான் நானும் சொல்ல வரேன். இது வந்து ஒரு டொட்டாலிட்டேரியன் ஸ்டேட்டாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது மீடியாவோட சுதந்திரம் எந்த நாட்டில் முதலில் பறிக்கப்படுகிறதோ அது வந்து எதேச்சதிகார சர்வாதிகாரர் போக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பது தான் அதற்கு முதல் சாட்சி. இந்த மாதிரி பத்திரிகை ஊடக சுதந்திரம் பறிக்கப்படுவது. இந்த அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவை சேர்ந்த சிலர் வந்து சோசியல் மீடியாவில் விமர்சிக்கிறாங்க, இது வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி. இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? மறுபடியும் சொல்லுங்கள், ரிப்பீட் யுவர் க்வெஸ்சன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய ஒலிபரப்புத்துறையின் கீழ் வந்த அந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சிலர் விமர்சிக்கிறாங்க, பாஜகவை சேர்ந்த சிலர். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க மட்டும், ஏன்னா ஆளுங்கட்சி அவங்க தானே, அதிகமாக விமர்சனத்துக்குள்ளாருது பாஜக தானே. அப்போ அவங்கள வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வரவேற்பாக தானே இருக்கும்.
அவங்க தன்னை விமர்சிச்சு யாரும் விமர்சிச்சிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தானாக போட்டுக்கிட்ட ஒரு பாதுகாப்பு தான் அது. ஸோ அப்பாடா நமக்கு மீன் போடுற வேலை மிச்சம், நம்ம செய்கிற எந்த அட்டூழியமும் வெளில வராது, நம்ம தவறே பண்ணியிருந்தால் கூட கண்காணிக்கிறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு அவங்கள அவங்களா பாராட்டிக்கிறது சகஜம் தானே. இப்போ அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறதே யோகி ஆதித்யநாத்துடைய கவர்மெண்ட்டும் மத்திய அரசுடைய பொருளாதார கொள்கையும் அவங்க எடுக்கிற நடவடிக்கைகளும் எல்லாமே தான் வந்து விமர்சனத்துக்குள்ளாகுது. எதிர்கட்சி யாருமே விமர்சனம் பண்ணுறதில்ல, ஏன்னா எதிர்கட்சிக்கு சுத்தமாக பவரே கிடையாது. அப்போது பாஜக வந்து இதற்கு மேல் விமர்சனத்துக்குள்ளாகாது அப்படிங்கிற அந்த சந்தோஷம்தான் அவங்கள வந்து இதை வரவேற்க வைக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா யார் விமர்சனத்துக்குள்ளாகப்படுறாலோ அவர்கள் காப்பாற்றப்படும் போது மகிழ்ச்சி வருது சகஜம் தானே. சார் இன்னொரு விஷயம், இப்போ அமேசான் பிரைம் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், எம்எக்ஸ் பிளேயர், அப்புறம் ஜிஃபை போன்ற ஓடிடி தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆபாசமான காட்சிகளை வந்து இடம்பெறதை பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ தியேட்டருக்குன்னு சில் ரிலீஸ் ஆகிற படங்கள் அதுலேயும் சில என்ன சொல்கிறது அடல்ட் கண்டென்ட்டு மூவிஸ் இதை மாதிரிலாம் வருது. பட் வந்து தியேட்டருக்கும் இப்போ வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகிற படங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதனால கூட இது வந்து மெயினான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக கருத முடியுமா? அதனால தான் ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வராங்க. ஏன்னா வீடு இப்போது ஒரு தியேட்டர்னு இருக்கும்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறைய பாலியல் காட்சிகள் இருக்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்க, அதுக்கு ஒரு அடல்ட் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க தியேட்டருங்கும்போது. அங்கே வந்து ஒரு பள்ளியில் படிக்கிற சிறுவனோ இல்லை 18 வயசு கீழே இருக்கிறவங்களோ அங்கே போனால் தியேட்டருக்காரனே அடித்து துரத்தி விட்ருவான். பட் வீடுன்னு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா யார் வேணாலும் பார்க்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம். தாய் தந்தை வீட்டில் இல்லாத நேரத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன அந்த குழந்தை போட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நிறையா எக்ஸ்பிளிசிட் வேர்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆபாச வார்த்தைகள் சொல்லக்கூடிய சில இது இடம்பெறுதுன்னு வைங்களேன். அந்த குழந்தை போட்டு பார்த்ததுன்னா இதனால தான் கெட்டு போகிறாங்கிறது இல்லை, கெட்டு போனோம்னு நினச்சா 1000 வழிகள் இருக்குது. பட் கூடுமானம் மட்டும் தடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வராங்கங்கிறது என்னுடைய கருத்து.